மற்றும் பாண்டிச்சேரி. தண்ணி கேன் கொய்யா வந்து வைக்க நோக்கம் வந்து நான் வந்து முதல்ல ஷேராட்டோ கொய்யா ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த ஷேராட்டோவில் வந்து ஒரு முறை ரேடியேட்டர் ப்ராப்ளம் வரும்போது மெக்கானிக் கிட்ட போயிருந்தபோது அவர் என்ன சொன்னார், ரேடியேட்டர் மாற்றிட்டு புது கேன் தண்ணி தான் ஊற்றணும், உப்பு சாதா தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் கேன் தண்ணி வாங்கி ஊற்றிட்டு மீதி வந்து வண்டியில் வச்சுருந்தேன். வண்டியில் வச்சிருமோ ஏறின பேசஞ்சர்ஸ்லாம் வந்து நான் குடிக்க தான் தண்ணி ஸ்பான்சர் பண்ணுற போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, குடிக்க தண்ணி இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. ஸோ இது நல்ல விஷயமா இருக்குது, ஏன் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வைக்க ஆரம்பிச்சது தான். இது கிட்டத்தட்ட இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய வண்டியிலே தண்ணி கேன் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிளான்டிங்லாம் ஒன்று படிப்படியாக இது பண்ணேன். அது நல்ல விஷயமா இருக்குது, அதால் வந்து நிறைய பேர் பயனடுறாங்க. குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் வந்து அந்த துப்புரவு பணியாளர்லாம் ரோடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து தண்ணி தாக எடுக்கும்போது யார்கிட்டே போய் கேட்க முடியாது. என்னோடய ஆட்டோவை நம்பி வருவாங்க, ஒரு நாள் வைக்கலனா கூட அடுத்த நாள் எங்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா நேற்று தண்ணியை வைக்கல, உங்கள் வண்டி நம்பி தான் நாங்கள் வரோம். சில பேர் வந்து இதில் பயனடைகிறதுனால அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களை பயன்படுத்துனாலும் அது ஒரு ஆத்ம திருப்தியும் இருக்குது.
எனக்கு இன்ஸ்பைரிங் வந்து கமல்ஹாசன் தான். அவர் வந்து மாடலாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்க. ஆனால் வந்து யாருக்கோ அது வந்து ஒரு 10 பேருக்கு பயன்படுத்தமேன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் இது வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து வண்டியில் வர கஸ்டமருக்கும் வந்து நான் புரிய வச்சு அவங்களே வந்து இந்த உடல் உறுப்பு தானத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அதை மாட்டி வச்சுருக்கேன். அதை யாராவது பார்க்குறோம் கேட்பாங்க, இது என்ன டோனாக்கான்னு கேட்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு விலக்கி சொல்லி அவங்களே வந்து சில பேரோட மனம் மாற்றுறதுக்கு நான் வந்து ஒரு குண்டுகோலாக இருக்கிறேன். இது உண்டியல் பார்க்க போனீங்கன்னா, எனக்கு 2018 வந்து என் பையனை ஸ்கூல் வந்து நான் கூட்டிகிட்டு போகும்போது வந்து டூவீலர் வேர்டிங் வந்து எழுதியிருக்கேன். இல்லை இப்போ ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுற ஃபீலிங்கே இல்லைங்க. உங்கள் வண்டியில் வரும்போது ஒரு கார்டனில் அப்படியே எங்கள் கூட ஒரு தோட்டம் வந்து மூவாயிட்டே வரா மாதிரியே இருக்குது அப்படின்றா. எனக்கும் அது சந்தோஷமாக இருக்குது, ஏற பயணிகளும் வந்து நான் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது ஒரு அவேர்னஸும் க்ரியேட் ஆகுது. இதை தவிர்த்து பார்க்க போனீங்கன்னா, வண்டியில் வர பேசஞ்சருக்கு வந்து என்னால் முடிஞ்சது இந்த ஒரு பேம்ப்ளெட்டை வந்து நான் கொடுக்குறேன். இந்த அவேர்னஸ் இதுவெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை படிக்கிறவங்களுக்கும் வந்து மனமாற்றம் வரணுன்றதுக்காக செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாரோட மாற்ற முடியலனாலும் ஒரு சிலரை மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். அது வீண் போகாதுன்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ பர்மிஷன் வாங்கி போட்டா யானை அங்கே கம்முமா? 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. சுபமுகர்த்த பட்டுகளுக்கு PSR Silks தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி.